Guys, welcome back. In this video, Samsung Galaxy S21 FE in 5G phone unboxing and review. Work from home is easy money earn option. Daily rupees 100 ல இருந்து 5000 daily வரும். Daily 10 minutes மட்டும் work பண்ணா போதும். Reference பண்ணனும் அவசியம் இல்ல. Reference இல்லாமலே வந்து நம்ம money earn பண்ணலாம். டீடைல் எல்லாம் வேணா கீழே ஒரு WhatsApp நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணி கேட்டுக்கலாம். இவங்களோட கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கு. லாஸ்ட் 6 மந்தா வந்து பாத்தீங்கன்னா ரன் ஆயிட்டு இருக்கு. இது WhatsApp group வந்து மெயின்டெய்ன் பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் தோனே பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சின்னதாக இருக்கும். ஏன்னா சார்ஜர் வந்து உள்ள கிடையாது. ஸோ சாம்சங் பாக்ஸ்னாலே இப்படி தான் வருது. இப்போலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜருக்கு கொஞ்சம் பெருசாக வரும். இப்போலாம் இப்படி தான் ஆப்பிள் ஃபோன் இருந்தாலும் சரி, சாம்சங் இருந்தாலும் சரி, சாம்சங்கோட எஸ் சீரிஸ் எல்லாமே வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் சீரிஸ் தான். அண்ட் பாக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எஸ் மட்டும் போட்டுருக்கும். அண்ட் பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தான ஒரு ஓப்பனிங்காக வந்து ஆப்பிளுமே சரி சாம்சங்லேயும் அதுக்குன்னே தனியாக ஒரு டிசைன் பண்ணுவாங்க ஈஸியாக வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு. அண்ட் எடுத்தோடனே மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் இருந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 கலர் கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம கிட்ட இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனு. ஆனால் பார்க்குறதுக்கு வந்து க்ரீன் மாதிரியே இருக்காது. ஒரு வித்தியாசமான ஒரு கலர் கான்ட்ராக்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஃபோன் எல்லாமே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் வெயிட் நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. அண்ட் பாக்ஸில் வேறு என்ன இருக்கும் பார்க்கலாம். பாக்ஸில் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது. இது நார்மலாக வந்து சாம்சங் ஃபோன் எல்லாத்துக்கும் வர மாதிரி தான், இதே சிம் எஜெக்டர் டூல் தான் எல்லாத்துலேயும் இருக்கும். அண்ட் தென் இந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒர்க்ஸ்லாம் இருக்கும். பேப்பர் ஒர்க்ஸ் வந்து நம்ம அதிகமாக படிக்க போகிறதில்ல. சரி, இதை வந்து ஒரு சைடு வச்சுருவோம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சி டு சி சார்ஜிங் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அடாப்டர் வந்து கிடையாது. நம்ம தனியாக தான் வந்து பை பண்ணிக்கணும். அது ஒரு 2000 வரும். ஸோ ஃபோன் வாங்கணும் சாம்சங்கில் வாங்கணும்னு நினச்சிங்கனாலே அதுக்கு தனியாக வந்து காசை ரெடி பண்ணி வச்சுருங்க. சரி, நம்ம வந்து பவர் ஆன் பண்ணிடலாம் ஃபோனுக்கு. பவர் ஆன் பண்ணோடனே வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். நான் வந்து அந்த செட்டப்லாம் முடிச்சுட்டு அப்புறம் வந்து உங்களுக்கு எப்படி என்ன ஒர்க் ஆகுது எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன். அண்டு என்னென்ன ஸ்பெக் இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்க்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைக்கு, செகண்டரி மைக் இருக்குது. நான் ஜிபிஎஸ் மாடல்னு சொல்லலாம். அண்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் இருக்குது. அண்ட் சார்ஜர் போட்டிருக்கு. அண்டு ஸ்லிம் ஸ்லாட் இருக்குது. அந்த நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் ஒன்று இருக்குது. அண்டு ரைட் சைடெலாம் வரப்ப பட்டன் கீ இருக்குது, பவர் பட்டன் இருக்குது. அண்டு வால்யூம் பட்டன் இருக்குது. அண்ட் வேறு எதுவும் இந்த சைடு கிடையாது. டிஸ்பிளேன்னு வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6.4 inches டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. அண்ட் ரெஃப்ரெஷிங் ரேட்னு வர்றப்ப 20 Hz யூஸ் பண்ணி 60 Hz யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை 120 Hz யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மூத்னஸ்னு வரப்ப அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அண்டு ஃபுல்லு டிஸ்பிளேயோட பிரைட்னஸ்னு வர்றப்ப 1200 nits வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் இருக்குது. அதனால் சன்லைட்லேயும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இது வந்து இருக்கும். அண்ட் மல்டிடாஸ்கிங்னு வரப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்னாப் ட்ராகன் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து மாடலில் எக்ஸினோஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம எது வேணும் வாங்கிக்கலாம். அண்ட் கேமிங் வரப்போ ஸ்னாப் ட்ராகன் 888+ 5G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா கேமிங்க்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். போனோட ஸ்பெஷல்னாலே இந்த கேமரா தான். கேமரான்னு வரையில் வந்து 12 MP F2.2 அப்சர் லென்ஸ் ஊற்றுறாங்க. அதுலேயே வந்து வைட் ஆங்கிள் சென்சாரும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதோட மிடில் 12 MP F1.8 டியூல் பிக்சல் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் 8 MP 2.4 டெலிஃபோட்டோ லென்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த சைடில் வந்து ஃப்ளாஷ் லைட் ஒன்று இருக்குது. அண்ட் கேமரா செட்டிங்ஸ்னு வரையில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட செட்டிங்ஸ் இருக்குது. அண்ட் ஜூம் லெவலில் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து ஜூம் பண்ணிக்க முடியும். அண்ட் வீடியோஸ்னு வரப்போ 4K சிக்ஸ்டி எக்ஸ்பிஎஸில் வந்து நம்மள வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அண்ட் மேக்ரோ வரப்பையும் பார்த்தீங்கன்னா பாட்டே கலப்புது கேமரா. ஸோ கேமராவுக்குன்னு பார்க்குறப்ப இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-star வந்து கொடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வைட் ஆங்கிள் செட் பண்ணி அந்த ஃபோட்டோட அவுட் புட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வைட் ஆங்கிள் யூஸ் பண்ணி எடுக்கிறப்ப நல்ல ஒரு டீட்டெயிலான ஃபோட்டோ சொல்லுவாங்க. அண்ட் மெயின் கேமரா யூஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா ஒரு 1x ஜூமில் தான் இருக்கும். நம்ம வைட் ஆங்கிள் போகிறப்ப 5x ஜூம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். வைட் ஆங்கிள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிளியாரிட்டி குவாலிட்டி எல்லாமே வந்து பக்காவாக இருக்குது. அண்டு 30x ஜூம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குது. நான் எந்த அளவுக்கு ஜூம் பண்ணுறேன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 30x-க்கான ஜூம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 1 km வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து கவர் பண்ணிக்க முடியும். எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் போய் வருதுன்னு உங்களுக்கு தெரியும். அண்டு ஸ்கைலாம் வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணுறப்ப உங்களுக்கு சன்லைட்டில் வந்து கேமராவோட பர்ஃபார்மன்ஸ்னு வர்றப்ப கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து தருது. இந்த ஃபோன் இன்பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 12 Android 12 தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆகும். அண்ட் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் Android 13 வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் ஆகிடும். அண்ட் அதை யூஸ் பண்ணுறப்போ வந்து நிறையா சில கூடுதலான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து எனபிள் ஆகிடும். சாம்சங் கொஞ்சம் சீக்கிரமாக அப்டேட்லாம் கொடுத்துருவாங்க. அண்ட் சாம்சங் எக்கோ சிஸ்டமும் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்மளால் ஃபாலோ பண்ணிக்க முடியும். அண்டு செல்ஃபிக்குன்னு பார்க்குறப்ப 32 MP கேமரா இருக்குது. பேக்கை விட இதுதான் வந்து மெகாபிக்சல் நம்பர் அதிகமாக கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் நம்பர் வச்சு நம்ம பார்க்க முடியாது. 4 colors அவைலபிள் இருக்குது. அண்ட் வாட்டர் டெஸ்டிங் வரப்போ IP68 கொடுத்துருக்காங்க. ஸோ வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான். கண்டிப்பாக வந்து நம்ம தண்ணியில் போட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட் இதோட மியூசிக் அண்ட் டிஸ்பிளே பார்ப்போம். வீடியோ ரெசல்யூஷன் வரப்போ ஆம்லாய்டு டைனமிக் ஆம்லாய்டு வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, 1200 நிட்ஸ் வந்து பிரைட்னஸோட. ஸோ நமக்கு 4K வீடியோலாம் நல்லா கிளியரான வீடியோ கிடைக்கும். சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்கள். கேமரா டெஸ்டிங் வந்து பார்க்கலாம். வீடியோஸ்னு வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் 4K 60 FPS வந்து நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் நான் இதில் என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது எப்படிலாம் பண்ணுறன்றதை பார்த்துக்குங்க. நிறையா வந்து பார்த்தீங்கன்னா புது ஆப்ஷன்லாம் இருக்குது, புது புது செட்டிங்ஸ்லாம் இருக்குது. நம்ம கிரைட் யூஸ் பண்ணிலாம் வந்து ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். நம்ம எடிட்டே பண்ண தேவையில்ல, டேரெக்டாக இப்படியே கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். நிறைய ஃபில்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து கேமரானுக்கு வரையிலையும் வந்து பெஸ்ட்டு, அண்ட் வீடியோஸ்னு வரையிலையும் பெஸ்ட்டு. இன்னும் வேறு என்னென்ன ஆப்ஷன்லாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், அப்படியே பாருங்கள். அண்ட் இதோட இன்னொரு ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்னென்னா, இதில் ப்ரோ மோடில் நம்மளால் வீடியோ எடுக்க முடியும். அதாவது கலர் அட்ஜஸ்டன் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்டு சேச்சுரேஷனாக இருக்கட்டும், அண்டு ஸ்கின் டோன் வாய் இதெல்லாம் மாற்றி நம்ம வந்து ப்ரோ மோடில் எடுக்க முடியும் ஃபோட்டோஸ். அதை வந்து வீடியோஸ்லேயும் நம்மளால் வந்து இது பண்ணிக்க முடியும். அந்த ஃபியூச்சரும் இதில் அவைலபிளாக இருக்குது. டியூவல் வீடியோ மோடஸும் இருக்குது. நம்ம வந்து ஒரு பிளாகராக இருந்தால் அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் நம்மளால் வந்து போர்ட்ரேட்டில் வீடியோஸும் வந்து நம்மளால் வந்து ஷூட் பண்ணிக்க முடியும். அதுவும் ஒரு பெஸ்ட்டு ஃபியூச்சராக இருக்குது இதில். அந்த வீடியோட அவுட்புட்டையும் நான் வந்து உங்களுக்கு இது பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதோட பேட்டரின்னு வரப்போ இதில் வந்து 4700 mAh வந்து பேட்டரி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டரி ஃபோன் யூஸ் பண்ணிவிட்டு இந்த 4500 mAh பேட்டரி யூஸ் பண்ணால் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அண்ட் இதோட ஃபோட்டோஸ்னு வரப்போ பெஸ்ட்டு, வீடியோஸ்க்கும் எல்லாமே பக்காவாக இருந்துச்சு. அண்ட் ஒரு நல்ல பிளாக் ஷிப் ஃபோனை வந்து நம்ம ஃபீல் பண்ண வந்து ஒரு இது கிடைச்சது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இது போல் மேலும் பல வீடியோக்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.